ஹாய்களோ வணக்கம் நண்பர்களே, இது நம்ம விவசாயம் அதிசயம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடு மாடுகள் கட்டுறது குறித்து. விவசாயம் கால்நடை வளர்க்குறவங்க எல்லாருமே ஆடு மாடுகள் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத கட்டாயம் தெரிந்து வச்சுருக்கணும். அதுதான் இந்த வீடியோவில் ஆடு மாடுகள் எப்படி கட்டுறது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் அவுக்கிறதுக்காகவும் மாடுகள் ஈஸியாக கலந்து வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த முறைகளை பயன்படுத்தி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் செய்முறை மூலமாக உங்களுக்கு விலைக்கு காட்ட போகிறேன். சாதாரணமாக இப்படி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ஆடு மாடுகள் இப்படி கட்டும்போது அது உருவிட்டு வந்துடும், அது தன்னால் கலந்து வந்துடும். நம்ம இப்படி கட்டி பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ தான் டைட்டாக கட்டினாலுமே ஆடு மாடுகள் வந்து இந்த இப்படி கட்டும்போது, சாதாரணமாக கட்டும்போது உருவிடும். அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி நம்ம கட்டும்போது ஆடு மாடுகள் கட்டிலிருந்து வெளியே வராது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுதான் என்ன முறைகள், எப்படி எப்படி கட்டலாம் அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம விவசாயம் அதிசயம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஆடு மாடுகளுக்கான கயிறு. ஆடுகளுக்கு கட்டுறதுக்கு இந்த சின்ன கயிறும், மாடுகளை கட்டுறதுக்கு பொதுவாக பெரிய கயிறு தான் பயன்படுத்துவாங்க. நான் இப்போ வந்து மாடுகளை கட்டக்கூடிய அந்த பெரிய கயிறு எடுத்துக்கிறேன். இது வித்தியாசமான முடிச்சுகள் எப்படி போடுறது அப்படிங்கிறத தெளிவாக காட்ட போகிறேன். முதலாவது முடிச்சு, ஆடு மாடுகள் கட்டுறதுக்கு முதலாவது முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னா, ஈஸியாக அவுக்கிறக்கூடிய ஒரு நல்ல முடிச்சு இது. இந்த முடிச்சை நீங்கள் பயன்படுத்தி ஆடு மாடுகளை கட்டும்போது ஆடு மாடுகள் கட்டிலேருந்து வெளியே வராது. நம்மளும் ஆடு மாடுகளை ஒருவேளை நம்ம வெளியே கட்டியிருக்கலாம், வீடுகளுக்கு வெளியே கட்டியிருக்கலாம். மழை வரும்போது வேக வேகமாக அவுத்து உள்ளே கட்ட வேண்டியது இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஆடு மாடுகளை கட்டுறதும் அவுக்கிறதும் உங்களுக்கு ஈஸியான ஒரு முறையில் இருக்கும். இப்படி நாட்டு போடுங்க. முதலாவது இந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி முடிச்சுகள் நம்ம போடும்போது ஆடு மாடுகள் எவ்வளவு தூரத்தில் கட்டினாலும், அது ஆடு மாடுகளுடைய அந்த கயிறு லென்த்தை குறைக்கணுனாலும் கூட்டி வைக்கிறதுனாலும் இப்படி கட்டும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பொதுவாக அது தொழுவத்திலேயோ வெளியேயோ எப்படி கட்டினாலுமே ஆடு மாடுகள் பக்கத்தில் கட்டும்போது மாடுகள் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதாவது ரொம்ப தூரம் விட்டு கட்ட வேண்டியிருக்கும். அப்போ வந்து இந்த முறையை பயன்படுத்திங்கன்னா அவிழ்க்கிறதுக்கும் உங்களுக்கு எளிதாக இருக்கும். ரெண்டாவது முறையை உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ரெண்டு இதாக போட்டுக்கணும். இப்படி போட்டு கட்டுறதுனாலையும் ஆடுகளை அவிழ்க்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தி நம்ம தொழுவத்தில்னாலும் சரி, நம்ம வெளியே மரங்களில் கட்டினாலும் சரி, நம்ம இதை அவிழ்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மாடுகளை எவ்வளோ தூரத்தில் கட்ட முடியும் அப்படிங்கிறதையும் நம்மளால் கணிக்க முடியும். இந்த இரண்டாவது முறை கூட நமக்கு ரொம்ப எளிதானதும் கூட, அவிழ்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைட்டாகவும் கூட இருக்கும். இப்படி கட்டுறதுனால ஆடுகள் எதுவுமே கலந்து வராது, நம்ம அவிழ்க்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். மூணாவது முறை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது முறையை நம்ம பயன்படுத்தும் போது மாடுகள் நம்ம தூரம் எவ்வளோ லென்த்துனாலும் விட்டு கட்டுறதுக்கு அது ரொம்ப இதுவும் கூட பயனதாக இருக்கும். இது கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம ரெண்டு கயிறில் ஒரு கயிறை வந்து மாடில் கட்டியிருக்கோம், இன்னொரு கயிறை வந்து இப்படி ரெண்டு சுற்றி அந்த சுற்றை வந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து அதுலேயும் ஒரு நாட் போட்டுன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கிற அந்த நாட்டை நம்ம சரி பண்ணி அந்த லென்த்து கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து நம்ம எவ்வளோனாலும் அதிகப்படுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். மாடுகள் இதுலேருந்து வெளியே போகாது, ஆடு மாடுகள் எதுவுமே வெளியே போகாது. இந்த நாட்டும் கூட ஒரு ஈஸியான நாட்டு தான். இதுலேருந்து நம்ம அந்த கேப் நமக்கு கிடைக்கும். இந்த கேப் வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம இப்படி சுருக்கிக்கிடலாம். இது கூட கொஞ்சம் அவிழ்க்கிறதுக்கும் ஈஸியாக கூட இருக்கும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். அவிழ்க்கிறது கொஞ்சம் மாடுகளை முன்னாடி கொண்டு வந்து இந்த கயிறை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இழுத்தா கூட வேகமாக அந்த கயிறு வந்து நம்ம கட்டியிருக்கிற அந்த இடத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். இது ஒரு மூணாவது முறை. நாலாவது முறையாக ஒரு கட்டுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது நாலாவது முறையில் மாடுகளை கட்டுறதுக்கு, இதுவும் கூட ஒரு நல்ல எளிமையான முறை. ஆடு மாடுகளை நம்ம இது கட்டலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. ரெண்டு கயிறில் ஒரு கயிறை மறுபடி நம்ம சுற்றி வச்சுக்கலாம். இது நம்ம எப்போ பயன்படுத்தலாம், அந்த மாடு ரொம்ப நேரம் கட்டி போடுறதுக்கு இந்த முறைகளை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா லூஸாகி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாடுகளை டெம்பரவரியாக நம்ம காட்டுக்கு மேய்ச்சலு கொண்டு போகும்போது அங்கே கட்டி போடலாம். புல்லுகள்லையோ செடிகள்லையோ இந்த முறையை பயன்படுத்தி கட்டி போட்டால் ஈஸியாக வராது. இது கூட நமக்கு நல்ல ஒரு ஈஸியான முறை தான். ஆனால் தொழுவத்தில் இது கட்டி போடுறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு இது சரி விட்டு வராது. அடுத்த ஒரு முறை இருக்குது, இதுதான் கடைசி முறை. இந்த முறையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த முறைப்படி நம்ம கட்டினாலும் கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். இது மரத்தை சுற்றி கட்டுறது. மரத்தை சுற்றி இதுவுமே நல்ல ஒரு ஈஸியான மெத்தடு தான். இதை வந்துட்டு மரத்தை சுற்றி ஒரே கயிறை திரும்பியும் எடுத்து கீழ் வழியாக எடுத்து அந்த ஏற்கனவே மரத்தை சுற்றி கட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு நம்ம டைட் பண்ணும்போது ஈஸியாக கலந்து வராது. ஆடு மாடுகள் வந்து ஈஸியாக கலந்து வராது. நம்ம அவிழ்க்கிறதுக்கும் இது எளிமையாக இருக்கும். கட்டுகள் பொதுவாகவே முடிச்சுகள் வந்து அவிழ்க்கவும் செய்யணும். நம்ம வந்து ஆடு மாடுகளை கட்டினா ஈஸியாக அவிழ்க்கிற மாதிரி இருக்கணும். தெரியாத நம்ம கட்டிட்டு மாடுகளை அவிழ்க்க முடியாத நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்காங்க. இப்போ கூட இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக
ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாடு மாடுகளும் நல்ல டைட்டாக இருக்கும். ஆடுகளையும் இதேமாதிரி சின்ன கயிறுகளில் நீங்கள் பயன்படுத்தி இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம விவசாயம் அதிசயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.